பல கோடி நஷ்டம் பட்டு நிறைய தயாரிப்பாளர் பிச்சை எடுக்கிறது கூட தயாராக இருக்காங்க. அது மாதிரி நிலைமையில் இருக்காங்க இப்போது. அப்புறமேட்டு பார்த்தா எனக்கு கடையில் டிஸ்ட்ரிபியூட்டரால் தியேட்டர் மீடியேட்டரால் நான் நஷ்டப்பட்டேன். இப்போது நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். தயவுசெய்து இது மாதிரி செய்யுங்க. இது மாதிரி செஞ்சீங்கன்னா எங்களை மாதிரி தயாரிப்பாளர்கள்லாம் இது மாதிரி ஏமாற்றப்பட மாட்டோம். இதுக்கே பாதி பேர் வந்து கிண்டல் பண்ணுறாங்க. யூ சர்டிஃபிகேட் வாங்கிட்டு எப்படி நீ படம் பார்ப்பேன், மக்கள் வந்து பார்ப்பாங்களாடா யூ சர்டிஃபிகேட் படத்தைன்னு கேட்குறாங்க. உன் பணம் சரியாக வரலன்னா தூக்கி போட்டுருவாங்க, அவ்வளோதான். என் பேர் பாலாஜி. மகரிஷி படத்தோட தயாரிப்பாளரும் டைரக்டரும் நான் தான். எங்கள் தொழில் வந்து விவசாயம் பண்ணுற தொழில். இந்த படத்தினுடைய கதை பார்த்திங்கன்னா விவசாயம் சம்மந்தப்பட்டது தான். விவசாய குடும்பம் வந்து எப்படி வந்து அழியுது, அந்த விவசாயத்தை அழிக்கிறது வந்து வெளிநாட்டுக்காரன் எப்படி வரான் அப்படின்றது தான். அந்த கருவு தான் இந்த படமாக எடுத்திருக்கோம். இந்த படத்தில் வந்து நான் தான் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்கேன். ஜம்பு மகரிஷி கேரக்டர் பண்ணது நான் தான். ஆனால் பயங்கரமாக கஷ்டப்பட்டேன். ஜம்பு மகரிஷி வேஷம் போட்டுட்டு பயங்கரமாக நான் வந்து ஒரு 10 வருஷமாக ஆகுது இந்த படம் எடுத்து. மார்ச் 31ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணலான்னு இருந்தேன். ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டருங்க வந்து எனக்கு சரியான தகவல் கொடுக்காததுனால நான் ஒரு 10 லட்சம் ரூபாய் வந்து இந்த மாதிரி வந்து விளம்பரப்படுத்திட்டு இன்றைக்கி வந்து எனக்கு தியேட்டரே கிடைக்கல. நாளைக்கு ரிலீஸ் பண்ணலான்னு பார்த்தேன், தியேட்டர் கிடைக்கல. தியேட்டர் கிடைக்காத ஏமாற்றப்பட்டேன். அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி வந்து பெரிய கம்பெனிங்க புஷ்டாங்க எல்லாத்தையும். 100-200 தியேட்டர் கேட்டிருந்தேன் நான். அவங்க வந்து 20 தியேட்டர் தான் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. பெரிய கம்பெனி மேலே வச்சிடுறாங்க இவங்க. ஆனால் காசு மட்டும் முன்னாடியே வாங்கிக்கிறாங்க. கரெக்டாக வந்து டிஸ்ட்ரிபியூட்டரை வந்து என்ன மாதிரி சின்ன தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட்டரும் நீங்களே உங்கள் கையில் வச்சுக்கோங்க, உங்கள் துறையில் வச்சுக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் தயாரிப்பாளர் சங்கம் எப்படி இருக்கோ பக்கத்துலேயே ஒரு ரூம் போட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் சங்கம், டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் நீங்களே வச்சுக்கோங்க. நீங்களாக பார்த்து எங்களுக்கு வந்து இத்தனை தியேட்டர் கொடுங்க, அத்தனை தியேட்டர் கொடுங்க, இந்த படத்துக்கு இத்தனை தியேட்டர் கொடுங்கன்னு சின்ன தயாரிப்பாளர்லாம் எத்தனை தியேட்டர் கேட்குறாங்களோ உங்கள் மூலியமாகவே வரணும்னு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். தயவுசெய்து இது மாதிரி செய்யுங்க. இது மாதிரி செஞ்சிங்கன்னா எங்களை மாதிரி தயாரிப்பாளர்கள்லாம் இது மாதிரி ஏமாற்றப்பட மாட்டோம். இதுலேயும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இது மாதிரி வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க. பெரிய பெரிய ஜாம்பவானுங்க, அவங்களே பயப்பட்டாங்கன்னா நாங்களாம் ஏமாத்தோம். நான் வந்து இப்போ ஏப்ரல் லாஸ்ட் வீக்கில் வந்து படம் ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ நான் வந்து நல்லவங்களாம் கொடுங்க நீங்களே அப்படின்னு தேடின்னு இருக்கேன். இதுக்கு வந்து சென்சார் அதிகாரிங்க வந்து எனக்கு யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இது ஒன்று சுடுகாடு இல்லடா, கோயில் இருக்கிறதையாவது காப்பாற்றிக்கணும்னா நீங்கள் தனியாக போய் தான் ஆகணும். என்ன தொட்டா யார் உயிரோட வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. இந்த மண்ணு தாண்டா எனக்கு உயிர். இதுக்கே பாதி பேர் வந்து கிண்டல் பண்றாங்க. யூ சர்டிஃபிகேட் வாங்கிட்டு எப்படி நீ படம் பார்ப்ப. இந்த ஜம்பு மகரிஷிக்கு அடுத்தது பெரிய லெவலில் நான் வந்து எந்த ஈஸ்வரனால நான் வந்து ரொம்ப கஷ்டப்படணும், அதே ஈஸ்வரனால் தான் இன்னும் பெரிய படம் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். படம் வந்து விவசாய சம்மந்தப்பட்டு தான். ஒரு விவசாயி குடும்பம் வந்து எப்படி அழியுது, ஒரு விவசாயி வந்து வச்சுருக்கான், அதை வந்து ரியல் எஸ்டேட் புரோக்கருங்க வந்து எப்படி கெடுக்கிறாங்க. ரிலீஸ் பண்ணுறவனு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டேன் நான் விளம்பரத்துக்கோசரமே. மார்ச் 31 ரிலீஸ் பண்ணலான்ட்டு பேனர்லாம் கட்டி வச்சுட்டேன் வண்டலூரில், எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். அப்புறமேட்டு பார்த்தா எனக்கு கடையில் டிஸ்ட்ரிபியூட்டரால் தியேட்டர் மீடியேட்டரால் நான் நஷ்டப்பட்டேன். இப்போது நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். தியேட்டர் மீடியேட்டர்லாம் பண்ணுறாங்க. இது வந்து தயாரிப்பாளர் கண்ட்ரோலில் வந்தால் தான், தலைவர் கண்ட்ரோலர்லாம் வந்தால் தான் இது சரிப்பட்டு வரும் சார். இல்லைன்னா பெரிய கம்பெனி வந்துச்சு,
பெரிய கம்பெனி மொத்தத்தையும் பிடிச்சிருச்சு, 1200 தியேட்டரையும் பெரிய கம்பெனி பிடிச்சிருச்சு. பாவம் அவங்க எங்கேயே இருக்காங்க, அவங்க வேலையை பார்த்துக்குன்னு. தியேட்டர்லாம் காலியாக தான் இருக்குது. இவங்க சம்பாதிக்கிறதுக்கு பல கோடியில் நஷ்டப்பட்டு நிறைய நிறைய தயாரிப்பாளர் பிச்சை எடுக்கிறதுக்கு கூட தயாராக இருக்காங்க. அது மாதிரி நிலைமையில் இருக்காங்க. இப்போ வந்து திருப்பி பின்னாடி போகக்கூடாது. நம்ம பசங்களுக்கு சொத்தே இல்லைனா கூட பரவாயில்ல, நல்லா படிக்க வச்சிடலாம். ஜம்பு மகரிஷின்ற திரைப்படத்தை என் மக்களுக்கு வந்து வெளியிட்டுன்றது தான் நான் பயங்கரமாக இது பண்ணுறேன். ஆமாம் சார், ஓடிடிக்கு பேசிகிட்டு இருக்கோம். முதல்ல படம் ரிலீஸ் பண்ணிடலாம் சார், அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்துக்கலாம் சார். முதல்ல நெல்லை குத்தினா தான் அரிசி முதல்ல வரட்டும், அதுக்கப்புறம் உனியை உமியை விற்கலாம், நொய்யை விற்கலாம், எல்லாம் விற்கலாம். முதல்ல நெல் குத்துறதுக்கே இங்கே மிஷின் இல்லையே. எதனா தப்பாக பேசுனா மன்னிச்சிடுங்க நீங்கள் மீடியாக்காரங்க. ஓடிடின்னு தான் சொல்கிறாங்களே, கண்டி ஓடிட்டை இன்னும் யாருமே கண்ணால் பார்த்தது கிடையாது. அப்புறம் அவன் வந்து கடன் கேட்குறான்னு தான் சொல்கிறாங்க, அதுக்கு ஒரு மீடியேட்ரு. கடன் கொடுப்பாங்க, 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி பேமெண்ட் கொடுப்பாங்க. உன் பணம் சரியாக வரலைன்னா தூக்கி போட்டுருவாங்க, அவ்வளோதான். விவசாயம் வந்து நல்லா வரணும். விவசாயிக்கு புரோக்கர் ஒருத்தர் இருக்கிறான், அவன் வேறு, அவங்களாலாம் வேறு போராடணும். ஒரு விவசாயி எத்தனை பேர்கிட்ட போராடுறான் பாருங்கள். புரோக்கருங்க வந்து 4 பேர் சுற்றி சுற்றி வரான். எந்த ஒரு விவசாயி வந்து ரியல் எஸ்டேட் பக்கத்தில் பிளாட் போட்டுருக்கும், பக்கத்தில் லேண்டு வச்சுருக்கானோ அவன் வீட்டாண்ட 10 பேரை அனுப்புகிறான்.